வணக்கம், நான் டாக்டர் விபி சிவகுமார், குழந்தைகள் நல மருத்துவர், ஜன்யா சைல்டு கிளினிக் சென்னையில இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல நாம எல்லாம் அடிக்கடி அன்றாடம் கூட வச்சுக்கலாம், ஹோட்டல்ல, ஃபாஸ்ட் ஃபுட்ல, நாம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்ல, சிப்ஸ்ல, பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல எல்லாம் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற, அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா இன்கிரீடியன்ஸ்லையும் யூஸ் பண்ற ஒரு பொருளை பத்தி தான் பேச போறேன். என்ன அந்த பொருள் அப்படிதானே கேக்குறீங்க? அஜினோமோட்டோ அப்படின்னு சொல்றேன், மோனோசோடியம் குளுட்டமேட், எம்எஸ்ஜி அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லிக்கலாம். இந்த எம்எஸ்ஜிய பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். அஜினோமோட்டோ, இது ஒரு சைனா உப்பு அப்படின்னு நம்ம காமன் டேர்ம்ல சொல்லிக்கிறோம். இதுல என்ன இருக்கு, இது ஏன் கெடுதல், இதுல நல்லது இருக்கா அப்படிங்கறதெல்லாம் உங்ககிட்ட பேச போறேன். எம்எஸ்ஜி வந்து ஒரு, அதை ஆட் பண்ணோம்னா, கொஞ்சமா ஆட் பண்ணா கூட டேஸ்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தூக்கி கொடுக்கும். டேஸ்ட் அப்படியே அந்த ஃப்ளேவரும் டேஸ்டும் ஆட் ஆகி ரொம்ப நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும். இதுக்கு என்ன டேஸ்ட்னு சொல்றோம்னா, இப்ப இனிப்பு, காரம், புளிப்பு, உப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இதோட டேஸ்ட் பேரு உமாமி அப்படின்னு. அதாவது ஒரு மீட்டி ஃப்ளேவர், ஒரு டாங்கி ஃப்ளேவரை நமக்கு கொடுக்கறது தான் இந்த எம்எஸ்ஜி. இந்த எம்எஸ்ஜி ஆட் பண்றனால தான் நம்ம எல்லாருக்கும் நம்ம வீட்டு சிக்கன் குழம்பு பிடிக்க மாட்டேங்குது, ஹோட்டல்ல, ரெஸ்டாரண்ட்ஸ்ல, ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ்ல தர்ற சிக்கன் பர்கர், சிக்கன் ஸ்லைசஸ் அப்படி என்னதான் இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு குளுட்டாமிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆசிட் பொருளுடைய சோடியம் உப்பு தான் இந்த எம்எஸ்ஜின்னு சொல்றது, மோனோசோடியம் குளுட்டமேட். நார்மலாவே குளுட்டாமிக் ஆசிட்னு டேஸ்ட் ஆட் பண்றது இயற்கையா நம்ம தக்காளி, மஷ்ரூம், சீஸ் இதுல எல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் ஏன் இந்த இயற்கையாவே கிடைக்கும் போது இந்த எம்எஸ்ஜி யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த எம்எஸ்ஜிங்கிறது இயற்கையா கிடைக்கிற பொருள் கிடையாது, மனிதர்களால செயற்கையா ஃபர்மெண்ட் பண்ணி, அதாவது புளிப்பேற்றப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணப்படுறது. ஸோ இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற குளுட்டாமிக் ஆசிட் அது உடம்புல ரியாக்ட் ஆகிறதும் மெட்டபலைஸ் ஆகிறதும் எந்தவித கெடுதலையும் உண்டு பண்ணாது. அதே சமயம் இந்த மேன்மேடு எம்எஸ்ஜி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டோம்னா, எக்ஸஸ் குவான்டிட்டிஸில் போட்டோம்னா அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அதிகம். ஸோ இயற்கையாக குளுட்டாமேட்டு உள்ளே போச்சுன்னா அது பிரெயினுக்கு நல்லதை பண்ணும், அதே செயற்கையான இந்த எம்எஸ்ஜி வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டா நிறைய தொந்தரவுகளை உண்டு பண்ணும். என்னென்ன அந்த தொந்தரவுகள் அப்படின்னு பார்க்கலாம். மிந்தி இதை சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னே சொன்னாங்க. அப்புறம் மோனோசோடியம் குளுட்டமேட் காம்ப்ளெக்ஸ் சிண்ட்ரோம், எம்எஸ்ஜி சிண்ட்ரோம் அப்படின்னு வச்சுட்டாங்க. என்ன அந்த மாதிரினா, இந்த மாதிரி உணவுகளில் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது தலைவலி, இரிட்டபிலிட்டி, சில நேரங்களில் ஒரு மாதிரியான நரம்பு சென்சேஷன், ஃபேஸ்லையும் கைகள்லையும் விரல்கள்லையும் சில நடுக்கம், தொண்டையில் பெயின், ஹார்ட் கொஞ்சம் ஃபாஸ்டாக துடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சில தொந்தரவுகள் வந்தது. இது அளவுக்கு அதிகமாக கலக்கும் பொழுது சில பேருக்கு ட்ரௌசி ஆயிடுவாங்க, சில பேருக்கு வந்து தூக்கமின்மை வரும். ஸோ இது எல்லாம் எம்எஸ்ஜி காம்ப்ளெக்ஸ். கடைசியில் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சிலருக்கு மட்டும்தான் வர்றனால ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கவங்களுக்கு மட்டும் இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யாராக இருந்தாலும் அளவுக்கு மேலே எடுத்துக்கிட்டா அதுக்குண்டான ரியாக்ஷன்ஸ் இருக்கும். சில நேரங்களில் வெளியில் தெரியும், சில நேரங்களில் பாடிக்குள்ளாரியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த எம்எஸ்ஜி வந்து நாக்கில் எச்சில அதிகமாக உற்பத்தி பண்ணுற நரம்புகளை, ரிசெப்டார்ஸை தூண்டிவிடும். ஸோ அதனால சலைவேஷன் நிறைய வரும், நமக்கு ஃபுட்டு இன்னும் நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற ஃபீல் வரும், ஃபுட்டுடைய டேஸ்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட்டை மட்டும் இல்லாமல் டேஸ்ட் போகிற நரம்புகள் வழியாக பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பிரெயினில் இரிட்டபிலிட்டி, அளவுக்கு மேலே போச்சுன்னா பிரெயினில் இரிட்டபிலிட்டி, தூக்கமின்மை, சில பேருக்கு ஆழ்ந்த தூக்கம் இதெல்லாமே வரும். பிஹேவியர் ப்ராப்ளம்ஸும் ட்ரமர்ஸும் சில பேருக்கு வர்றதாகவும் சொல்கிறாங்க. இது ரெக்கரண்டா அடிக்கடி அதிகமா எடுத்துக்கும் பொழுது, அது மட்டுமா நம்மளுடைய பிளட் பிரஷரை அதிகப்படுத்துறது, ஆஸ்துமா வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு
பிரெத்லெஸ்னஸும் மூச்சு அடைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்குது. ஒபேசிட்டி, ஏன்னா இந்த எம்எஸ்ஜி கலக்கும் பொழுது நமக்கு பசி அதிகமாக உற்பத்தி ஆகும், நாம் நிறைய சாப்பிடுவோம், டேஸ்ட்டும் ஆட் ஆகிறனால. ஸோ இந்த மாதிரி நிறைய சாப்பிடும் பொழுது இந்த அன்ஹெல்தி ஃபுட்டு என்ன ஆகுது, நமக்கு ஒபேசிட்டியையும் கொடுக்கும், இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஃபார் சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் அதிகமாக வர்றதா அனிமல் ஸ்டடிஸில் ப்ரூவே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ், அதான் நம்ம எல்லாமே சொல்லுவோம்ல, நம்ம உடம்புல எந்த ஒரு ரியாக்ஷன் நடந்தாலும் அதுக்கு ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு உருவாகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து நம்ம இம்யூனிட்டி வேலை செய்யும். ஆனால் இந்த ஃப்ரீ ரேடிக்கலை தூண்டி விடுறதுக்கு இந்த எம்எஸ்ஜி உதவும், அதாவது நம்ம உடம்புக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு இந்த எம்எஸ்ஜி உதவும். அதனால தான் எஃப்டிஏ அப்படின்னு சொல்றேன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்எஸ்ஜி கலந்திருந்தா அந்த பேக்கெட்ல இட் இன்க்ளூட்ஸ் எம்எஸ்ஜி அப்படின்னு போடணும்னு வந்திருக்கு. ஆனா அதே சமயம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்கெட் இன்கிரீடியன்ட்ல எம்எஸ்ஜின்னு டைரக்டா எழுதாம கண்டெய்ன்ஸ் ஆடட் மாடிஃபைடு ஸ்டார்ச், ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், சாய் ஐசோலேட் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி பர்மிட்டட் ஃபுட் என்ஹான்சர்ஸ், பர்மிட்டட் ஃபுட் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிடுவாங்க அவங்களுடைய பேக்கெட் இன்க்ரீடியன்ஸில். இதெல்லாம் நம்ம பொருள் வாங்கும் பொழுது கட்டாயமாக பார்த்துட்டு வாங்கிறது நல்லது. முடிஞ்சால் இதையெல்லாம் தவிர்க்கலாம், அட்லீஸ்ட் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதையாவது நம்ம நிறுத்திடலாம். இந்த எம்எஸ்ஜி எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற சிப்ஸு, நம்ம வீட்டில் பண்ணுற பொட்டேட்டோ சிப்ஸ் அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ ஃப்ரைடாக நல்லா வர மாட்டேங்குது. ஆனால் இந்த பேக்கெட்டில் வாங்குறதெல்லாம் இவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கு, அதை சாப்பிட்டா ஒரு பேக்கெட் பார்த்தாம இன்னொரு பேக்கெட் சாப்பிட்றோம்ல, இந்த கிரேவிங்க்கு எல்லாமே காரணம் எம்எஸ்ஜி, இன்னும் சில சப்ஸ்டன்சஸும். இது தவிர ஃப்ரோசன் மீட்டு, ஃப்ரோசன் பவுல்ட்ரி, ஃப்ரோசன் ஃபுட்டு, சிக்கன் நகெட்ஸ், இதுல எல்லாமும் இது கலந்துருக்கு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லையும் நூடுல்ஸ்ல ஆட் பண்ற டேஸ்ட் என்ஹான்சர்ஸ்லையும் இது இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப காமனா நாமலாமே நம்ம வீட்டில் டிஷ்ஷுக்கு ஆட் பண்ற சோயா சாஸ், சோயா சாஸ்லயும் இது நல்லா கலந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் சீசனிங்க்கு நாம யூஸ் பண்றது, ஃப்ளேவரிங்க்கு யூஸ் பண்றது, கலரிங்க்கு யூஸ் பண்றதுன்னு நிறைய பொருட்கள்ல இந்த எம்எஸ்ஜின்னு சொல்ற அஜினோமோட்டோ கலந்துருக்கு. ஒரு டயட்ல 3 கிராம்ஸுக்கு 3 கிராமுக்கு மேல நாம எம்எஸ்ஜி சேர்த்திக்க கூடாது அப்படின்ட்டு. சராசரியா நாம உணவுகள்ல 1.5 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் சொல்றாங்க. சில பேர் சொல்லலாம் இதை பத்தி டைரக்ட் 1-on-1 இதனாலதான் இது வந்துச்சுன்னு இன்னும் ப்ரூவ் பண்ணலையே அப்படின்னு சொன்னாலும், அது ரிசல்ட் இன்னும் கன்க்ளூசிவா இல்ல அப்படின்னு சொன்னாலும், குற்றம் நிரூபிக்கப்படலைன்னா அவங்க நிரபராதி ஆயிட மாட்டாங்க. அதே மாதிரிதான் எம்எஸ்ஜி பத்தி இன்கன்க்ளூசிவ் எவிடன்ஸ், இன்கன்க்ளூசிவ் ரிசல்ட் அப்படின்னு சில ஆய்வுகள் சொன்னாலும், நாம அதனுடைய தீய விளைவுகள் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துட்டு நல்லது டேஸ்ட் பிளஸ் ஹெல்த் இத ரெண்டையும் ஆராய்ந்து நம்ம முடிவுகளை எடுக்கிறது நல்லது. குறிப்பா பிரெக்னண்டா இருக்கவங்களும் வளரும் குழந்தைகளும், அட்லீஸ்ட் முதல் 3 வருடங்கள் வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் அவாய்ட் பண்ணிக்கணும். இது கலந்த ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. இதனால நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. சில ஆராய்ச்சிகள் இப்ப நிறைய பேருக்கு நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா, பிஹேவியர் டிஸ்டர்பன்சஸ், ஆர்டிசம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, சொல்ற பேச்சை கேட்காம இருக்கிறது, ரொம்ப துரு துரு துருன்னு இருக்கிறது, கவனமே இல்லாம இருக்கிறது, ஐ கான்டாக்டே இல்லாம இருக்கிற குழந்தைகள், இந்த மாதிரியான குழந்தைகள் அதிகமா இப்ப வர்றதுக்கு காரணம், ஒருவேளை இந்த எம்எஸ்ஜி கலந்த உணவுகளை நிறைய பிரெக்னன்ட் மதர்ஸ் எடுக்கும்பொழுது இந்த மாதிரி வருதா என்னங்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு இது சேஃப் கிடையவே கிடையாது. அதனாலதான் எப்படி சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சிகரெட் பேக்ல இருக்கோ, அந்த மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் செயின் ரெஸ்டாரண்ட்ஸ்ல சிலதுல இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு டேக் ஃபார் பிரெக்னன்ட் விமன் அண்ட் இன்ஃபன்ட்ஸ் அப்படின்னு போடுறாங்க.